ஓகே முதல்ல நம்ம அனகொண்டாஸோட கிட் இல்லாட்டி ஒரு பேபியை பற்றி பார்த்துக்கலாம். ஒரு பேபியை பற்றி பார்த்தோம்னா முதல்ல வந்து அவ்வளோ பொதுவாக ரெப்டைல்ஸு பாம்புங்க இதெல்லாம் வந்து முட்டை தான் போடும். பட் போவாஸ் அதாவது பைத்தான் அனகொண்டாஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் மலர் பாம்புகள்லாம் வந்து முட்டை போடாது. அதுக்கு பதிலாக யங் ஒன்ஸுக்கு அப்படியே கொடுத்துரும், அப்படியே வந்துலேயே வந்துடும் மேமல்ஸ் மாதிரி. இதை தாண்டி அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டைன் பண்ணுமாதுங்க, அதாவது மீனிங் வந்து தக்க வைத்து கொள்வது. இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட எக்கை அதோட பாடியிலே அனகொண்டாஸ் வச்சுக்கிட்டு அதாவது போவாசு சேர்த்து தான் வச்சு அது ஹேட்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதாவது வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டைம் கழித்து அது வெளியே வந்துடும். அவன் வந்து முட்டை இருக்கும் பட் அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்குன்றதுனால அச்சஸ்லாம் அதே முட்டை இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எத்தனை வரும், எத்தனை முட்டை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2-3 dozen என்னென்னா 12, அதாவது வந்து 24 eggs 36 eggs வரைக்கும் வந்து அதுங்க போடுமா முட்டை போடும் சொல்ல முடியாது. ஆனால் யங் ஒன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பேபி ஸ்னேக்ஸே வந்து 2 feet அளவுக்கு லாங்காக இருக்குது எப்போ அதுங்க பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே. அது மட்டும் இல்லாமல் அதுங்க பிறந்து நம்மளாம் வந்து நடக்கிறதுக்கே 1-2 வருஷங்கள் ஆகும். இதை மாடு ஆடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கும். பட் இதுங்க அதையும் தாண்டி டக்குன்னு ஸ்விம் பண்ணுறதுக்கும் ஹண்ட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்குமா. ஸ்விம் பண்ணுறது கூட பரவாயில்ல, ஹண்ட் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே போய் பெருசாலே அது வேட்டையாடையாது, அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி இறைகள்லாம் இருக்கும்ல. ஏன்னா அதுங்களே 2 feet தான் இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி குட்டியோண்டா. அது வந்து கொசு கொசுன்னு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி 1-2 பூச்சிகள் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இது வேட்டையாடுறது. இல்லாட்டி அம்மா பாம்பு என்ன வேட்டையாடுதோ அது கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும். பட் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்காது. ஓகே அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் அன்னகொண்டாக்கு வந்து அதோட டைப் அதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து எனக்டஸ் மியூரினஸ். இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா இதோட மீனிங் வந்து குட் ஸ்விம்மராக லாட்டினில் ஏகப்பட்ட வேர்ட்ஸுக்கு மீனிங் வந்து லாட்டின் இந்த மாதிரி மொழியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாழ் ஃபேமஸாக என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அனகொண்டாஸ் எந்த ஒரு கேஸ்லேயுமே வந்து பெருசாக வந்தது இல்லையா, வந்து முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட எந்த ஒரு கேஸ்லையுமே அனகொண்டாவது மனுஷனை சாப்பிட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி வரல. பட் படத்தில் ஏகப்பட்டது வந்திருக்கு தான், இருந்தாலும் 1-2 கேஸ் வந்திருந்தால் கூட அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படல, அது பெருசாக ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது ஆனால் இந்த அனகொண்டாஸ் அந்த மாதிரி 1-2 பாம்பு வகையால் மட்டும்தான் வந்து மனுஷனை சாப்பிட்றதுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது. அனகொண்டாஸ் போய் எப்படிதான் சாப்பிடும் அத்தனோண்டு இருக்கேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க. சொன்னால் அதோடய வாயை வச்சு அதுங்களால் மாடு ஆடை கூட முழுங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது அவ்வளோ எதையுமே கடித்து சாப்பிடாது, முழுங்கும். அதனால தான் வந்து இப்போ ஒன்ஸ் அதுங்க சாப்பிட்ருச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அதோ சாப்பிடும், இல்லாட்டி அதை அப்படியே வெளியே துப்பிட்டு அடுத்த இறைய போய் தேடும். ஸோ வந்து என்ன கேட்டால் இதுங்க அவ்வளோ பெருசாக தான் வெட்டாடும், இருந்தாலும் அது அப்படியே முழுங்கிடும். அதுக்கான அதுங்க பல்லு இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குதா, அது வந்து பார்க்க பயங்கரமாக தான் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும் இந்த பூச்சி இசுக்கிறதுக்கு. மற்றபடி அதை வச்சு கடிக்கிறவெல்லாம் செய்யாது. சரி அது போய் எப்படி உள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அதோடய வாயில் வந்து எலாஸ்டிக் மாதிரி அம்மா பெருசாக அது அதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இருக்காது. இருந்தால் ரப்பர் பேண்டோட இப்படி வளையுதே, இப்படி பெருசாக அது எக்ஸ்பேண்ட் ஆகுதேன்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்து ஹியூமன்ஸுக்கும் இது சாப்பிட்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு நார்மல் வீடியோவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஏதோ ஒரு வீடியோ நார்மலாக இருக்கட்டும் இல்லை டாப் 5 டாப் 10 இருக்கட்டும் இல்லை வெர்சஸ் வீடியோவாக இருக்கட்டும், இது போட்டால் நல்லாயிருக்கும், இந்த அனிமல் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த டாப் 10 போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த வெர்சஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம்.
அதே நேரத்தில் வெர்சஸ் வீடியோக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு அனிமல்ஸ் வந்து நான் ஏற்கனவே நார்மலாக போட்டு வீடியோஸில் இருக்கிற ரெண்டு அனிமல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே பார்த்ததால். ஸோ அந்த மாதிரி சொன்னீங்க, அந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நான் அதை முடிஞ்சளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய், டாட்டா, சி யூ.